என்ன பொருத்தமா புட்டு வச்சுக்கிறான் குமுறுகின்றேன். மரியாதைக்குரிய வணக்கம் சொல்றேன், உன்னை கும்பிடுகிறேன், வணங்குறேன். அப்படி சொல்லு நோவுது. நீ என்ன நேரமும் தவணோட ஓடிவிட ஐயா, கொஞ்சம் நேரம் ஆகி போச்சுங்க, கொஞ்சோண்டு டைம் ஆகி போச்சு, வேக வேகமா கழிப்பு வந்த மாதிரி, அதனால லேட் ஆகி போச்சு. எல்லாம் ஒண்ணுதானே, மூணு மூணுமே ஒண்ணுதானா? மூணு மூணு வாத்தி ஒரே அர்த்தம் தான், ஒண்ணுதானா? மூணு நான் என்ன சொல்ல, நீ என்ன கை காட்டுறா? நான் என்ன சொல்லிட்டா நீ என்ன புரிஞ்சுக்கணும்? நீ தானே மூணு ஒண்ணு சொன்ன, நீ மூணு ஒண்ணு தானே எங்க கை காட்டுறா? விதவிதமா இருக்குமே. உன்ன காவல்காரன் வச்சிருக்கிற எனக்கு இந்த பகிரங்க கோட்டை பகிரங்க சூழல இருக்கிறவன் இந்த பகிரங்க கோட்டையில ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற வருகிற இடத்துல மக்களோ மற்றவர்கள் என்ன பத்தி என்ன நினைக்கிறார்கள்? ஐயா பெருமையா பேசுறாங்க. எப்படி பெருமையா பேசுறாங்க? எப்படி ஐயா சின்ன மேல உக்காந்துக்கினு ஒருத்தன் பேசிங்கிறான், இன்னொருத்தன் கீசிக்கிறான். என்ன பேசிங்கிறான், என்ன கீசிங்கிறான்? இல்லங்க, ஒருத்தன் பேசிங்கிறான், இன்னொருத்தன் பத்தி வீசி கீசிங்கிறான். என்ன ரெண்டு பேரும் சின்ன மேல உக்காந்தானுங்க பாரு. நான் என்ன செய்ய, அடடே நம்ம ஐயாவை பத்தி எப்படி பெருமையா பேசுறான்னு சொல்லிட்டு நான் போய் நின்னம் பாரு. நின்று ஓட்டு கேக்குறேன். என்ன பார்த்த உடனே வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடும் போது உங்க பேரை சொல்ல நேர ஏரிக்கரை மேல போனானுங்க. அங்க போய் நின்னானுங்க ரெண்டு பேரும். அங்க கூட உன் பேரை சொல்ல, உன் பேரை சொல்ல. அப்ப எங்கதான் பேர சொல்ல? ஐயா டவுசர கேட்டு உக்காரான், உங்க பேரை சொல்றான். உங்க பேரை சொல்றான். எனக்கு கோ வந்து ஓடியாதீங்களா? அப்பாவது சொல்லி இருக்கணும். ஆமா வந்து நின்னீங்களா? அப்பாவது சொல்லி இருக்கணும். இங்கேடா சொல்றேன்னு கேக்குறேன். அவன் சொல்றா உங்க ஐயா பேரை சொன்னாதான் வெளிக்கு யூச்சா வந்தான். போய் மற்றவாளிகளா எல்லாரும் சொன்னா அந்த வேலை நடக்கல. என்னுடைய நாமதேயம் அந்த இடத்துல மட்டும் நானா உச்சரிக்கிறாங்க? இல்லக உங்க பேரை சொன்னா பேதி ஆகிற மாதிரிதான் உனக்கு இருக்கிறது. எப்படி ஆகும் மூஞ்சாடாதே? புது வீட்டுக்கு மெல்லு வைக்கிற மாதிரி, புது வீட்டுக்கு கொண்டு மெல்லு வச்சீங்கன்னா மூணே மாசத்துல 30 மூட்டை சிம்டி ஆனா ஓசில குடுத்துருவாங்க. அப்படியே நீங்க பூசி வேலை பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அப்படியே கொடூரமா இருக்குது பாரு. என்ன பார்த்தா அங்க போய் சாப்பிட்டு வந்து நாங்க உக்காந்து இருந்தாரு, அங்கதான் இவன் நவுந்து வந்துருச்சேன். அவனு பார்த்தா முடியோ செம்முடியோ இங்க வந்து வந்து இடத்துல பேரை உச்சரிக்கிறேன்.